அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் நித்யா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கையில் காசே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூடிய சீக்கிரத்தில் பெரிய பணக்காரர் ஆகக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவின் மூலிமா நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். என்ன இது, கையில் காசே இல்லைனாலும் பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. கண்டிப்பாக உழைச்சா மட்டும்தான் நமக்கு பணம் வருங்க. உழைக்காமல் வரக்கூடிய காசு மட்டும்தான் நமக்கு தங்குங்க. உழைக்காமல் நம்ம வெறுமனே இருந்துட்டு அந்த காசு வந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு கையில் நிற்காதுங்க. ஒரு வகையில் நம்ம கைக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் நிற்கக்கூடாதுங்க. அதாவது இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு செஞ்சுட்ருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய பணத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் சேமிக்கணுங்க. அடுத்து இந்த பரிகாரம் என்னன்னு பார்த்துடலாங்க. இது ரொம்ப சுலபமானது தாங்க, ஆனால் மறந்துட்டோம் அவ்வளோதாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்லலாம் நம்ம வந்து மளிகை கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து கையில் காசு எடுத்து தான் போவாங்க. சில்லறை காசு தான் நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அப்போல்லாம் நோட்டு இருக்காது. நோட்டு வந்தால் அவ்வளோ ரேராக தான் நமக்கு கிடைக்கும் அந்த காலத்துலலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, மாடர்ன் டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் ஆனதுனால டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு எல்லாமே சிஸ்டமைஸ்ட் ஆயிடுச்சுங்க. அந்த காசு பணத்தை கூட ஒரு சில டைமில் வந்து கம்ப்யூட்டர் தான் நமக்கு எடுத்து திருப்பி தருதுங்க. அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனாலும் ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களை நம்ம பின்பற்றிட்டு வர்றதுனால நம்ம வீட்டுக்கு செல்வம் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதில் இதுவும் ஒன்று தாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. அந்த காலத்தில் குட்டி பசங்களாக கையில் பார்த்துருப்பீங்க, ஒரு காந்தம் வச்சுருப்பாங்க, அதாவது மேக்னெட் வச்சுருப்பாங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இரும்பு பொருளோ காசோ எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு வச்சுருப்போம். ஏன் நம்மளே பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லலாம் வந்து மேக்னெட் உள்ளே போட்டுட்டு காசெல்லாம் போட்டு வச்சுருப்போங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலம் நமக்கு தெரியாது, ஆனால் அதுலேயும் ஒரு சூட்சமாக இருக்குங்க. இந்த காந்தத்தில் இருக்கக்கூடிய பவர் பார்த்திங்கன்னா அந்த காசோட சேர்ந்து மிங்கிளாக இருக்குங்க. நீங்கள் காந்தத்தை தனியாக எடுத்து வச்சாலுமே அந்த காசு வந்து காந்த சக்தியோடு இருக்குங்க. அந்த காந்த சக்தி தாங்க நம்ம வீட்டுக்கு பணத்தை ஈர்த்து கொண்டு வருங்க. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, குழந்தைகளை காசு வச்சு விளையாடிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வெறும் காயினை மட்டும் வச்சுட்டு தொங்க விட்டுட்டு விளையாடுவாங்க. ஏதோ இமேஜில் காட்டியிருக்க மாதிரி பார்த்துட்டு விளையாடுவாங்க. அது போல தாங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பணத்தை கல்லா பெட்டியில் போட்டு வைப்பாங்க. இந்த சில்லறை காசெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்குங்க கடைகளில். அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் கல்லா பெட்டி ஓப்பன் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து இந்த காந்தத்தில் வந்து அந்த சில்லறை காசுகளை ஒட்டி வச்சுருவாங்க. யாராவது வந்து திடீர்னு கேட்குறாங்க, சாமானத்தை கொடுத்துட்டு பொருளை கொடுத்துட்டு காசு சில்லறை மீதி கொடுக்கறதுக்காக அந்த காந்தத்துலேருந்து உரி எடுத்து வேணுங்கிற சில்லறை கொடுத்து அனுப்புவாங்க. அதுதாங்க நமக்கு வந்து முக்கியங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்போ யாரும் பண்ணுறதில்ல. நம்மளே இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சுக்கலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைகளில் பார்த்தீங்கன்னா சுவாமி படங்களுக்கு பின்னாடி காந்தத்தை ஒட்டி ஒரு பேக் மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டு பீரோவில் வந்து உள்ளேயோ இல்லை வெளிப்புறமோ, அதாவது லாக்கர்லேயோ இல்லை பீரோவுக்கு வெளியவோ வந்து நீங்கள் வந்து அதை ஒட்டி விட்டுருங்க. அப்படி ஒட்டுறதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, பீரோக்குள் இருக்கக்கூடிய பணத்தை வந்து காந்தம் போல் ஈர்க்குங்க. அந்த காந்தம் ஈர்க்க உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளும் வீட்டுக்கு வந்து சேரும். இல்லை உங்களுக்கு வருமானங்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது வந்து எல்லாருமே வீட்டில் வச்சுருக்கிறது தான். அப்படி இல்லை, சுவாமி படத்துக்கு கூட இல்லை அப்படின்னா வெறும் காந்தத்தையாவது பீரோல் ஒட்டி வைங்க. வந்து பீரோல் மட்டும்தான் ஒட்டணுமான்னு கேட்டால் இல்லைங்க, உங்களோட கஜனை பெட்டி, லாக்கர்ஸு, கல்லா பெட்டி இது போன்ற நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணத்தை வைப்பீங்களோ அந்த இடங்கள்லாம் வந்து இந்த காந்தத்தை வந்து வெய்யுங்க. இதனால் வந்து உங்களுக்கு எப்பேற்பட்ட பண சிக்கல்கள் இருந்தாலும் கூடிய விரைவிலேயே தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த காந்தத்துக்கு இருக்குங்க. உங்களுக்கு வந்து காந்தம் வந்து ரொம்ப பெருசாக கிடைக்கல, அதாவது கொம்பு குட்டியாக தான் கிடைச்சிருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. அஞ்சாறு காயின்ஸ் எடுத்துக்கோங்க சில்லறை நாணயங்கள் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த காந்தத்தை போட்டு நல்லா ஒட்டி விட்டுட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோக்குள்ளே லாக்கருக்குள்ளே வச்சுருங்க. அப்படி வைக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து பணம் சேர்க்கை அதிகரிக்குங்க. இல்லை நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இது போல சில்லறை நாணயங்களை வந்து நீங்கள் அந்த காந்தத்தில் ஒட்டிட்டு உங்களுடைய வியாபாரத்துக்காக இதை பயன்படுத்திக்கோங்க. இதனாலேயும் உங்களுக்கு பண சேர்க்கை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க.
இதைத்தான் வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க, இதை நம்ம மறந்துட்டோம், அதனால தான் எல்லாத்துக்கும் நினைவூட்டுற வகையில் இந்த பதிவை நான் பதிவிட்டிருக்கேங்க. இந்த காந்தம் வந்து நாணயங்களை எப்படி ஈர்த்துக்குதோ அதே போல் உங்ககிட்ட பணம் நிரந்தரமாக தங்கிடுங்க. இது ஒரு சின்ன பரிகாரம் தாங்க, நம்பிக்கையில் செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்களில் இது ஒன்றுங்க. இந்த பரிகாரம் செய்கிறதுனால நமக்கு எந்த வித செலவுமே இல்லைங்க. இதை வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் பீரோவில் வைக்கிறீங்க, அவ்வளோதாங்க. இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கிறத நீங்களே உணர முடியுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பயனுள்ள தான் அமைஞ்சிருக்கும் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பயனில்லாத ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நித்யா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.